Minecraft, but if we break a block, we will get OP items. Come on guys, let's go to the video. Hey, na English la pesala adhik edhu youtube la onnolenga tam valakama intro vandha tamil la kudupom seri iniki vandu oru vyathasathukku english la kudupome appdin solittu oru pusa oru plan seri ipo na enna solla varan appdina vandu so minecraft la inga keela vandu pathina dirt irukku pathingala so dirt ah odachinga appdina vandu ungalku bayangaramana porul kadaikum so adha vechi nam vandu iniki jaliya enjoy panna porom appuram video paakravanga marakam vandu like pannu share pannu subscribe pannu paarenga appdi vandu like share mukkiyama subscribe idhellam panna mudiyadhu appdin solinjichuvangala onnolanga inga irukra indha maadu appra koyi adurathula or aadu idhellam undu pathina settu poidum so ipo vandu pathina nalla manasoda like subscribe panni uttrunga okay let's get into the gameplay video இந்த டோட்டோ ஆஃப் வண்டேங்க இந்த டோட்டத்தை வச்சு நான் நீங்க போற ஆட்டத்தை மட்டும் நீங்க பாருங்க ஓகே டோட்டோ இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்டி இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலிட்ரா இருக்குது எங்க நிறைய டோட்டோ இருக்குங்க ஓகே ஒரு ஒரு டோட்டத்தையும் எடுத்து நம்ம பையில போட்டுக்க வேண்டியதான் ஓகே வெயிட் பண்ணுங்க எங்க இன்வென்டரி ஃபுல் ஆயிடுச்சுங்க ஓ எங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு எங்க நாலு டோட்டோங்க போட்டு வேற லெவலு ஓகே ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் கிராக்கர் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இப்போ ஃபயர் கிராக்கர் வச்சு வானத்தில் பறக்கலாம்னு பார்த்தா கொடுக்க மாட்டானுங்களே டேய் ஒழுங்கா ஃபயர் கிராக்கர் கொடுங்கடா டென்ஷன் ஆகிடுவேன் நான் டென்ஷன் ஆகிடுவேன்டா ப்ரோ பிளேயர் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் மாற்றதுக்கு முன்னாடியா ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிடுங்கோ இல்லைனா வேற மாதிரி ஆகிடும் எப்படியா வேற மாதிரி நம்மளுக்கு தெரில போலங்க நம்மளை பற்றியா டேய் ஊருக்குள்ளே கேளுங்கடா கையால் யாரும் தெரியாமல் வந்து டென்ஷன் பண்ணுறாங்க டென்ஷனா ஓகே இப்போ வந்து கொஞ்சம் பில்டப் போட்டாச்சு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டக்குன்னு வந்து போய் இது தேட வேண்டிய டைம் வந்துச்சுங்க அது பண்ணார் அது ராக்கெட்டு ஓகே இது உடைக்க ஆரம்பிச்சிடலாமா டேடி ராக்கெட் கொடுங்கடா ப்ளீஸ்ரா டேடி நான் ஆங்கிரில ஆக மாட்டேன்டா அழுதுருவேன்டா நான் குழந்த பையன்டா டே கொடுத்துருக்கடா ப்ளீஸ்ரா இது என்னது ஏங்க இதுங்க இது பண்ணது என்சாட்மெண்ட் தானே ஓகே இப்போ என் லெவலை ஏற்ற வேண்டியதா சீக்கிரம் வச்சு விடு ஒரு வேளை லெவலை ஏற்றினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பொருள் தருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்படியே வச்சு விட்ருவோம் வச்சுடு வச்சுடு லெவனு டுவெல்லு எப்பா டெய்லி மைன்கிராஃப்ட் ஆடிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு இது அது பண்ணுறாது இபி ஏற்றின்னு கிடக்கிறேன் நீங்களாம் என்னங்க பண்ணுறீங்க இங்கே பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இது பண்ணுறீங்க போயிட்டு பாட்டில் வச்சு வச்சுக்கிறீங்க நான் வந்து சோம்பி அடித்து பிடிச்சி எடுத்துன்னு கிடக்கிறேன் ஓகே இதில் நல்லா இருக்கு சரியான பாட்டில் பைத்தியமாக இருப்பானுங்க போல இருக்கே பாட்டிலே தரானுங்க டேய் ஒழுங்காக எனக்கு இதை கொடுங்கடா ஃபயர் கிரக்கரா டே இப்போ நீங்கள் கொடுக்கல ப்ரோ பிளேயர் ஆகிடுவோம் பார்த்துக்க இல்லை ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஆகிடுவோம் போயிட்டா பாருங்க ஆங்கிரி ஐயோ ஐயோ இந்த கேமோ என்ன ப்ரோ பிளேயர் நம்புதாடா சரிடா டே விடுஜ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிய உன் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிவிடா பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிவிடா ஓகே இப்போ வந்து இன்வென்ட்ரியில் ஏதாவது பொருள் கீழே போடணுமே இருங்க இதை வந்து இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாரத்துக்கு ஓகே ஓகே அப்படி தூக்கி போட்டே இருப்போம் நம்மளுக்கு அந்த இது அதுக்குனா கிராக்கர் கடுத்து விடுத்து ஓகே 64 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எவ்வளோ 39 எங்க வேற லெவலுங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 கிட்ட இருக்கு இதை வச்சு நம்ம வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வானு வானு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க வேண்டியதா பறக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மறக்காம லைக்கு சப்ஸ்கிரைப் லைக்கு அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க டேய் பறடா டேய் என்னடா பண்ணுற டென் பண்ணுறா நம்மள சரி விடுங்க எனக்கு பறக்க தெரில இருக்க ட்ரை பண்ணி ஏங்க என்னங்க நீங்கள் ஒரு தடவை பறக்க தெரில உடனே நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா வந்து உனக்கு பறக்க தெரில யூ ஆன்டி இண்டியன் அப்படின்றீங்க இருங்க ட்ரை பண்ண முயற்சி தாங்க வாழ்க்கை மன்னிச்சு
மனிதன் சொல்லிட்டு இருந்தது மனிதத்தை பட்டாடே. இப்போ வந்து நான் எப்படி பறந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொங்களேன், ஒன்றும் இது ஐடி பூச்சேன் அப்படி தான் பறந்தேன். இப்போ நான் வந்து ப்ரோ பிளேயர் மைண்டு இல்லைனா வந்து ஐ எம் கிரேட் என் பிரெயின் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னிச்சுவோங்களேன், எல்லோரும் கைவி ஊட்டி வந்துச்சு கைவி ஊற்றிவிங்கன்னு தெரியும். ஏன்னா என்னோட எல்லாரும் இந்த கேமில் ப்ரோ பிளேயர் தான் இருப்பீங்க. இஸ் ஓகே இஸ் ஓகே சிறு சிறு பரப்பர இருங்க அப்படியே நம்ம ஏதோ ஒரு வில்லேஜை தேடிய அப்படி போக வேண்டியதான். சிறு பறந்து போடா வில்லேஜு, இங்கே ஒரு வில்லேஜும் இல்லையா, ஏதாவது ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறவனுக்கிட்ட போய் ஒம்பு பண்ணலான்னு பார்த்தா சிக்க மாட்டானுங்களே பசங்க, ரொம்ப உசராயிட்டானுங்க போல இருக்கு. வர வர உங்கள் ஐயாவில் தோரா ப்ரோ பிளேயர் இஸ் ஆன் த வேடா, ப்ரோ பிளேயர் இஸ் ஆன் த வே ஓகேங்களா. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லேஜை தேட வேண்டியதான். வில்லேஜு வில்லேஜ் இது நடாது, ஏன் இங்கே மட்டும் ஏன் ப்ரௌனாக இருக்குது, ஒரு காடா காடா என்னன்னு தெரில, ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து ப்ரௌனாக இருக்குது. எங்க வானத்தில் பறக்கிற சுகம் இருக்கே, ஆடாடாடாடாடாடா இதெல்லவா சுகம். ஆ வந்தாச்சு வெயிட் பண்ணி, இப்போ நம்ம வந்து நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டம் இருக்குல்ல, இதை வச்சு அயன் காலத்தை போய் விருப்பத்துவோம். டேய் முஞ்சா அறா வாடா, டேய் வாடா அச்சு போடுற செத்தல் நான் பயச்சிடுவேண்டா, நான் பயக்க தெரிஞ்சவன்டா உங்க ஐயால என்னடா என்ன பார்க்குறோண்டா, ஐயோ ஐ லிவ் மீ ஐ லிவ் மீ டோன்ட் இட்டு மீ டோ ப்ளீஸ் ஐயோ செத்துடுங்க. டோட்டம் யூஸ் ஆயிடுச்சு, டக்குனு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்வென்ட்ரியில் போயிட்டு இருக்கிற அந்த டோட்டம் எடுத்து போட்ட வேண்டியதான். ஓகே இப்போ வந்து அந்த அயன்காலத்தை வந்து செஞ்சு விட்டுற வேண்டியதான். டேய் வர வர கொய்யால சாகுல செத்துட்டேடா செத்துட்டே, நான் கூட ஒரு அஞ்சாறு அடி ஆகும் பார்த்தேன். ஏங்க இந்த பவோட பவர் அப்படி இருக்கு போல இருக்கே, ஒரு அடியில் களி இவையாடுறவன் மொட்டைத்தனையே, ஏன்டா எனக்கு மொட்டையை பார்த்தாலே பிடிக்காது, ஏன்டா மண்டையை சேவ் பண்ணுறீங்க, இரு தாடியை சேவ் பண்ணால் போகிறோம் மண்டையை சேவ் பண்ணுற பாருங்களேன் மொட்டை தலையனுங்க, மொட்டையை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மொட்டை, இந்த கேமை வந்து எல்லாரும் மொட்டைச்சின்னு திரிகிறானுங்க. ஏன்டா உங்களுக்கு மண்டையில் முடி வளராதாடா, முடி வளரா அட்லீஸ்ட் போய் ஏதாவது இலைய ஒட்டுங்கடா, பார்க்கவே ஒரு மாறி இருக்குது உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. ஏன்டா மொட்டைச்ச தப்பாடா, அவன் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைச்சிருப்பான் அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க வெயில் காலத்திலும் மொட்டை தான் அடிக்கிறானுங்க, குளிர் காலத்திலும் மொட்டையை தான் அடிக்கிறானுங்க. இவனுங்க மொட்டை அடிக்கிறதே ஒரு பழப்பாக வச்சுட்டு வேலையை செய்ய மாட்டுறானுங்க, பார்த்தாலே விரட்டி விரட்டி விழுக தோணுது. ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி லைக் பண்ணி வச்சுக்கோங்களேன், நான் தண்ணியில் மூழ்கி செத்துருவேன். ராஜலக்ஷ்மி நாயக ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசனே இந்த விஸ்வநாதன் தான். இப்போ தண்ணியில் மட்டும் மூழ்க மாட்டேன். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் புதுசாக அதை நல்ல பாட்டு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திரமா பாடி அந்த பாட்டை வந்து அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கும் அது. ஸோ இப்போ நான் வந்து பாட்டு பண்ணால் உங்களுக்கு புரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடி உங்கள் பிடிச்ச பாட்டை வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணி விட்ருவேன். ஸோ வந்து இந்தமாரி ஆபத்தான விளையாட்டுக்கெலாம் வராதிங்க. ஏங்க ஏன் உங்களுக்கு இந்த ஆபத்தான விளையாட்டு? ஸோ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. என்ன என்ன ஐட்டங்களோ இந்த டெட்டினிலே, ஏங்க அந்த இந்த அப்பீல் பாருங்க, என்சர்ட் அப்பீலுங்க, வாட் இஸ் திஸ் ஏங்க சம்மங்க, நமக்கு அந்த என்சர்ட் அப்பீலே கொடுத்துருவாங்க பாருங்களேன், அது சாப்பிட்டா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வருமா, அப்புறம் வந்து ஷீல்டு ரெசிஸ்டன்ஸ் வருமா, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தான் அப்படின்னா என்னன்னே தெரியல, என்ன பண்ணுறது அரசியல் இதெல்லாம் சாதாரண நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏங்க ஏதோ முக்கியமான பொருள் எதாவது இருக்காடா, ஏங்க என்னங்க இது எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. அது பண்ணுறது அது போர்ட்டல் உருவாக்க, ஐயோ ஏதோ சொல்லுவாங்களே இது பேர் எதுவும் பிளாக் கலர் ஒரு பிளாக்ஸ் இருக்குமே பேரே மந்து போச்சு, ஆ அப்சிடியனா ஓகே அது தான் நம்ம வந்து இது நெதருக்கு போயிட்டு அங்கே சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா கொய்யால தரவே மாட்டானுங்க. டேய் ஒழுங்காக எனக்கு இதை கொடுக்கடா, அது பண்ணுறது அப்சிடியனை கொடுங்க இல்லை கொண்டே கொடுங்க. எங்க செம்மையாக இருக்குல்ல எங்க அந்த இதுங்க, அந்த சூரியன் இப்போ நைட் ஆக போதில்ல, ஸோ சூரியன் வந்து கீழே வந்து உதயுது, பார்க்கும்போதே வெறித்தனமாக இருந்துச்சு. ஓகே அங்கே பறந்து போவோம். இப்போ நம்ம வந்து நைட்டை வந்து ஓட்டணும்ல, ஸோ ஏதாவது வில்லேஜ் இருந்துச்சுனா போய் தூங்கிடலாம், பெட் வச்சு தூங்கிடலான்னு பார்த்தா ஒன்றும் ஒரு பயவுல கல்ல சிக்க மாட்டோம். ஏன்டா டேய் வழக்கமாக சும்மா பறந்த தருவானுங்க வில்லேஜ் வந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. இப்போ பார்த்தா எங்கேயுமே காணுமே, டேய் தெய்வங்களா ஒரு பெட்டு படுக்க கொடுக்க நான் தூங்கிடுறேன்டா, ஐயோ என்கிட்ட வேற இன்னும் ஒரே ஒரு டோட்டம் தான்டா இருக்கு, இந்த நைட்டில் சோம்பி மட்டும் கொண்டுச்சு நினச்சிவாங்களேன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் செத்துட்டு நினச்சிவோங்க. ஆரம்பத்துலேருந்து வர வேண்டியதான், நான் வர நல்ல நல்ல லொக்கேஷனுக்காக வந்திருக்கேன்டா. அங்கே எதுவும் வெளிச்சம் வருது, என்னது அது, ஐயோ லாவா எங்க எழுத்து அப்படியே கொஞ்சம் போச்சுங்க. ஆத்தி டேய் என்னடா டே என் உயிரினால் கிளம்ப போச்சாடா, இல்லை என் உயிரினால் கிளம்ப போச்சான்னு கேட்குறேன். கட்ரி ப்ளவுஸ் சரியே வாங்க நம்ம வந்து பறந்து போவோம். டே ஏதாவது வித்தியாசமான இடத்தையாவது காமிக்கிறான், நீங்கள் வில்லேஜும் தர மாட்டீங்க, ஏதாவது இடத்த காமிக்கனா இடத்தையும் காமிக்க மாட்டீங்க. எங்க
இங்க பாத்தீங்களா வானத்துல பில்டிங் பறந்துச்சுங்க பாத்தீங்களா இருங்க பக்கடி திரும்ப திரும்ப ஐயோ நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியல இந்த எலிட்ரால வந்து பாத்தீங்கன்னுச்சோங்களேன் நம்மளால வந்து கரெக்டா இந்த பொசிஷனை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியல ஆனா பாய்விடே அங்க வானத்துல பில்டிங் பறந்துச்சுரா காமிலன்னு பார்த்தா இப்படி பண்ணி விட்டானுங்களே வந்தாச்சு எப்படியும் சுத்தி முத்தி வந்தாச்சு இங்க பாருங்களேன் வானத்துல பில்டிங் பறந்து கிடக்குது டேடே பார்த்து ஏங்க இது வந்து கிரியேட்டிவ் மோட்ல பறந்து வர மாதிரி தானே இருந்துச்சு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னுச்சோங்களேன் அங்க பாருங்க வானத்துல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்லாம் இருக்கு இதோட ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு பார்த்தா கீழே வந்து தண்ணி ஓடுது தண்ணி மேல பில்டிங் இருக்கா டேய் என்னடா வித்தியாசமா இருக்கு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு லாஜிக்கில் பண்ணுறானுங்க ஆனால் இது லாஜிக்கே கிடையாது சும்மா எதுவும் பண்ணி வச்சிருக்கானுங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டிஎன்டியை போட்டு இதை வெடிக்க ஏதாவது இருக்காடா ஏங்க இந்த நம்பு வந்து வெடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்குல்ல வெயிட் பண்ணுங்க வெடிச்சுடுறா மாப்பிள்ள என்னடா அது ஒரு ரியாக்ஷனும் காணும் திருப்பி ட்ரை பண்ண ஆஹா ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா சரி ஓகே நம்ம ஹைட்டாக வந்துட்டோமே அப்படியே பறந்து போயிடுவோம் ஓகே வாங்க பறக்க ஆரம்பிச்சிருமா ஓகேங்க இப்போ வந்து நான் வந்து நைட்டு முடிஞ்சோடனே காலையில் ஆயிட்டோடனே கண்டினியூ பண்ணுறேன் ஏங்க ஏதோ விச்சு வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவனா ஒன்டே எவனோ பாட்டில தூக்கி போட்டா அவன் பேர் விச்சு தானே ஒய்யால எங்க இருக்கான்னு வர தெரியலையே டேய் விச்ச தில்லு தான் நேருக்கு நேர் வாடா நேருக்கு நேர் வரும் அங்க இருக்க பாருங்களா டேய் ஏன்டா டேய் புடலங்கா மூஞ்சிய இதோ வாரம் இருறா புடலங்கா மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அதுனா மூக்கது மூக்கு வந்து ஏதோ சுருங்கி போயிருக்கு சுருங்கி போன மூக்க வச்சுட்டே நடிக்கிறான் பாருங்களேன் கொய்யால டேய் இதோ வரண்டா இதோ வரண்டா போடு மண்டையில கூட போடு கொய்யால சாவு நீலாம் நெருப்புலே சொன்ன நெருப்புல சாவு எரிதா எரிதடா உடம்பு எரிதான்ற சாவுலையே சாவு கொய்யால சாவு தான் சாவுது ஏதோ கொடுத்துட்டு சாவுதா பாருங்களேன் அப்படியே செத்து போயிட்டாப்ல ஓகே உடனே என்ன பண்றது நம்மளுக்கு கடிச்ச அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டிஎன்டி நல்லா ஹைட்டா போட்டு பறந்து போயிடுவோமா ஓகே நம்ம வந்து பறந்து கரெக்டா இங்க வந்தாச்சுங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு போர்ட்டல் ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு அது பின் அதாவது டெர்ட் இருக்கு பார்த்தீங்களா டெர்ட்டை வந்து நல்லா தோண்டிய நம்மளுக்கு அந்த பின் அதாவது அப்சிடியன் ஸோ அப்சிடியன் கிடைச்சோடனே நம்ம போர்ட்டல் உருவாக்கிட்டு ஜாலியாக நம்ம வந்து அந்த நெதருக்கு போயிட்டு திருப்பி நெதரில் போய் பார்க்கலாம் ஓகே பட் எனக்கு நல்ல ஒரு கரெக்டான லொக்கேஷன் வேணுமே கீழே இறங்குறதுக்கு இங்கே இறங்கிடுவாங்க தெரிஞ்சு தான் பெஸ்ட்டு ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா ரைட்டு ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே இறங்கியாச்சு இங்கே போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டெர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் என்ன இருக்கு என்சார்ட்டிங்க ஆனால் போங்கடா டே ஒய்யால் உங்களுக்கு அதை தவிர்த்து வரது தெரியாதடா அங்கே பாருங்க எலிட்ரா என்சார்ட் எலிட்ரா எலிட்ரெல்லாம் ரேர் ஐட்டமாடா தோணா கிடையுதுரா அப்சிடியன் இங்கே இருக்குங்க அப்சிடியன் இங்கே இருக்குங்க ஓகே இப்போ நம்ம வந்து கீழே போட்டுருவோம் வெயிட் பண்ணுங்க ஏதாவது டிஎன்டி கீழே போடு டே டே வெறுப்பேற்றாதே நான் மனுஷனை ஏங்க இங்கே பாருங்கள் போர்ஷன்ஸ்லாம் இருக்குங்க நிறைய போர்ஷன் இருக்குது பாருங்களேன் போர்ஷனை ட்ரை பண்ணுவோமா எது போர்ஷன் ஆஃப் என்னது கா டிக்காவா என்னடா டிக்காஷனா ஓ காஃபி டிக்காஷன் ஓ சொல்ல முடியாது காஃபி உள்ள கொண்டு வந்துருப்பானுங்க குடிச்சோடனே நம்ம சுறுசுறுப்பாயிடுவோம்னு நினைக்கிறேன் ஓகே குடிச்சிருவோம் என்னது அது எங்க டேய் ஓ ஏங்க அது வித்தை இருக்கு அது அந்த வித்தர் ஸ்கெலிட்டன் நினச்சா ஒரு பவர் வரும்ல அதுங்க இது அடங்கும் கொய்யால டேய் அது வித்தர் போடுங்களா அது டிக்காஷன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கானுங்க idiotic nonsense you idiot applause என்கிட்ட சரசனம் பண்றதுக்குனே பிறந்திருப்பானுங்க போல இருக்கு ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றதுக்கே தான் இந்த கேம் உருவாக்கிறீங்களா இல்ல இந்த டார்ச்சர் பண்றது இந்த கேம் உருவாக்கலாம் கேக்குறேன் ஒரு மனுஷன் பொறுமையை சோதிக்கிறானுங்க மயிலாட் பொறுமையை சோதிக்கிறானுங்க ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஓவர ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான் இல்லைன்னா அவன் செத்துருவோம் போல இருக்கு ஓகே இது என்ன நைட்டு விஷன் என்ன அது நைட்டு ஒன்றும் இல்லையா அப்படியே தான் சேஞ்ச் ஆன மாதிரி இல்லையா நைட்டுன்றாங்க விஷனுன்றானுங்க ஒருவேளை நைட்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ நானும் நினச்சேன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு காலையில் யூஸ் பண்ணால் நைட்டு மாரி தெரியும் நினச்சேன் பட் இது வந்து நைட்டு தான் யூஸ் பண்ண போல இருக்கு சரி விடுங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து போர்ட்டல் உருவாக்குவோம் ஏன்னா எனக்கு போர்ட்டல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்குது ஏங்க இந்த ட்ரிட்ரண்ட்டை வந்து தூக்கி போட முடியும் தானே பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கியே போட முடியல ஏன்னு தெரியல சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த சில்க் டச் இருக்குல்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வச்சு நீங்கள் எதை உடச்சாலுமே அதேமாரி கிடைக்கும் இங்கே பாருங்களா செம்மையாக இருக்கல ஸோ இந்த பிக்காக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ எது உடைக்கிட்டீங்களா அதேமாரி கச்சிடும் உங்களுக்கு டர்ட்டாக கிடைக்காது ஸோ இந்த அது பண்ணது கிராஸ் வித்து டர்ட்டு உங்களுக்கு வந்து இது அப்படியே கிடச்சிரும் ஓகே நம்ம உடைப்போம் ஆனால் கொய்யா ஏன்டா ஆப்பிள் வச்சு உடைக்கலான்னு பார்த்தா ஆப்பிள் வச்சு உடைக்கலான்னு பாருங்களா தின்னுக்கிட்டு இருக்கான் ஓகே இப்போ நமக்கு அப்சிடியனும் கட்டிச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்டல் உருவாக்கிடுவோம் சீக்கிரம் டக்குன்னு வந்து எத்தனை வைக்கணும் அஞ்சு தானே வைக்கணும் ஆமாம் அஞ்சு ஸோ ஒன்று மூணு வச்சுட்டு ரெண்டு வைக்கலாம் பட் எங்கிட்ட பிளாக்ஸ் இல்லை ஏன்னா வந்து இது இப்படினா டெர்ட்டு கிடைக்க ரொம்ப ரேராக இருக்குங்க டெர்ட்டு வந்து வெரி ரேரு ஸோ அதெல்லாம் நான் வந்து அப்சிடியன் யூஸ் பண்ணுறேன் அப்சிடியன் நமக்கு ஈஸியாக கிடைக்குதுங்களா ஓகே இங்கே பாருங்கள் இந்த காலத்தில் வந்து அப்சிடியன்லாம் வந்து இது இது ஈஸியாக போயிடுச்சு ஈஸியான பொருளாகி போச்சு அப்புறம் டெர்ட் வந்து ரேர் ஆகி போச்சு பாருங்களா
என்ன காலண்டா இது, என்ன காலண்டா இது. டேய் ஏண்டா ஃபர்ஸ்ட் இருக்கும் போது கரெக்டாக சைடாக வந்துச்சு, இப்போ என்னடா சைடாக வர மாட்டேது. பரவாயில்ல, நம்மகிட்ட தான் வந்து நெதரைட் பிக்காக்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி போட்டாலும் சரி அது அட்ஜஸ்ட் ஆகிக்குவோம். ஓகே இப்போ வந்து அப்படி மேலே வச்சுக்கலாம். ஓகே வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே இருக்குதெல்லாம் நம்ம வந்து கவலைப்படுத்தவில்ல, ஏதோ ஒரு அயன் ஒரு உடைக்கிற மாதிரியே வச்சுட்டு போக வேண்டியதான். வச்சு விட்றா. ஓகே இதை வச்சு விடு, அப்படி இதை வச்சு விட்ரு. ஓகே கரெக்டாக வச்சாச்சு. ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. ஒரு லைக் தானே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து லைக் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலோ ஏதோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் கிரியேட்டிவ்லேருந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ கிரியேட்டிவ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே அதாவது இப்போ நான் அதாவது போர்ட்டலுக்குள்ளே போக போகிறேன். வந்துட்டான் இப்போலாம் பயந்துருவானுங்க. வந்துட்டான் வீட்டு சோடு போய் வந்துட்டான், ஓர தீரா தீரா மின்னல் வால் வீசும் கரிகாலா, தீரா தீரா மின்னல் ஊத்தாட்டும் குருவாலா, தீரா தீரா. யார் அவன் எங்கள் பின்னாடி ஒன்று இருக்காங்க, இங்கே பாருங்க நம்ம நல்ல நல்ல பாருங்க குதிக்குது. ஓ ஓ இந்த நைட்டு விஷயனால குதிக்கிறானா? ஓ ஓ ஆமாங்க போயிட்டோன்னே நின்றுட்டான். ஓகே நான் கூட பயந்துட்டேன், ஏதோ ஹீரோ அப்படின்னு திடீர்னு வந்து நம்மளை அது பண்ணாது பார்த்து நம்மளை பயமுத்த வந்துச்சோ அப்படின்னு சொல்லி எனக்கு அள்ளு விட்டுருச்சு. பரவாயில்லடே ஹீரோ அப்படின்னு வராமல் இருந்தானே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே ஏதோ உடச்சி பார்ப்போம். ஓஹோ இதை உடச்சா நம்மளுக்கு வந்து ஓபி ஐட்டம்ஸ் கிடைக்காதா? டே நான் கூட அதை கிடைக்கும்னு சொல்லி நம்பி வந்தேன்டா இங்கே. சரி ஓகே அவனுக்கு ஒன்றும் தரமாட்டானு போல இருக்கு. ஐயோ என்னடா எங்கெங்கயோ பறக்குறான். டே ஏ லாவா ஹெல்ப் மீ, ஐயோ தோட்டம் இருக்குதா? தோட்டம் தோட்டம் இருக்குது. ஏ மேலே போட, டே மேலே ஜுஜோ செத்துருவோம் போல இருக்குறா. டே ஏண்டா உங்களெல்லாம் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஏன்னா நானே அச்சுருவோம்டா. ஓகே இப்போ மட்டும் அதான் தோட்டம் இருக்கா? ஓ முஞ்சிச்சா? சோலி முடிஞ்சு. நான் கூட இன்னும் கொஞ்ச நேரம் நெதரை சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேன். ஓகேங்க அப்போ செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நெதரில் வந்து சும்மா அடி சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து ராக்கெட் எடுத்துனடா இருக்குது, பத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படியே பறக்க விடு, என்ன பண்ணுறது வச்சு நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கையில், என்னங்க பண்ண போகிறோம் வாழ்க்கையில் பறக்க போகிறோம். சரி ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இதாக ஒரு புதுசாக இடத்துக்கு போயிட்டு கேம் பிளே முடிச்சிக்கலாம். ஆனால் பாய்களா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குதுடா, அதை நான் பேசாமல் நார்மல் வேலையே சுற்றி பார்த்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓகேங்க இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஐயோ ஏங்க ஆனால் அந்த நெதரில் பறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சருங்க, ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் லாவை வந்து ஊற்றுறானுங்க. ஏன்னா இங்கேனா கூலாக ஊற்றுறானுங்க, பாருங்க கூழ் ஊற்றுற மாதிரியே லாவை ஊற்றின்னு கிடக்குறானுங்க. கொய்யால பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஓகேங்க இதோட நம்ம வந்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கலர் பிடிச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படி வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து ஆடு மாடு இந்த கேம்ல இருக்க ஆடு மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவே செத்துறோம். ஓகே பாய் ஃப்ரம் விடேஜி, பாய் 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 பாய். மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா வந்து அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போயிடுங்க. பாய் பாய்.